அடுத்தது பாருங்க, இப்ப இவங்களுக்குள்ள உள்ள முரண்பாடை பார்த்தோமா? இப்ப இவங்களுக்கு மத்தியில மட்டும் முரண்பாடு இல்லைங்க, இந்த சலஃபு கொள்கையை யாரெல்லாம் பிரச்சாரம் செய்யறாங்களோ அவங்களே ஒரு தெளிவில்லாம தான் இருக்கிறாங்க என்றோ, அல்லது இவர்களுடைய உளப்பூர்வமான கொள்கை என்பது சஹாபாக்களும் மூல ஆதாரம்தான் என்பதையொத்தான் இவர்களுடைய பேச்சுக்கள் தெல்ல தெளிவாக காட்டுகிறது. அடுத்து பாருங்க, ஒரு 151வது கிளிப் போடுங்க. இப்படி சொல்லி இருக்கிறார்களா? ஃபைன் வஜத்த ஃபீஹி அஸரன் அன்ஹும், இந்த சஹாபாக்களிடம் இருந்தோ அல்லது அவர்களுக்கு அடுத்து வந்த அறிஞர்களிடம் இருந்தோ உனக்கு ஒரு அஸர், ஒரு ஹதீஸ் கிடைத்தால், ஒரு செய்தி கிடைத்தால், ஃபதமஸ்ஸக் பிஹி, அதை பிடித்துக்கொள். வலா துஜாவிதுஹு லிஷைன், வேற எந்த ஒன்றுக்காகவும் அதை நீ விட்டு விடாதே, அதை கடந்து வேறொன்றுக்கு சென்று விடாதே. வலா தஸ்தாரு அலைஹி ஷைஆ, அதை விட்டு விட்டு வேறொன்றை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளாதே. ஃபதஸ்குத ஃபின்னார், நரகத்திலே விழுந்து விடுவாய். இப்ப ஒரு இதுல என்ன இவர் சொல்றாரு? ஒருவர் ஒரு மார்க்க கருத்தை சொன்னா அதை உடனே ஏத்துக்க கூடாது, அதை நீ என்ன பண்ணணும், ஏத்துக்கிறதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிற வழிமுறையை அவர் சொல்றார். அப்படி வழிமுறையை சொல்லும் பொழுது அவர் என்ன குர்ஆன் ஹதீஸோட நீ ஒத்துப்பாரு அப்படின்னு சொல்ல, அந்த கருத்துல ஒரு நபித்தோழர் இருக்கிறாரா அல்லது தாபி இருக்கிறாரா, ஒரு தாபி இந்த விஷயத்திலே ஒரு கருத்து சொல்லி இருக்கிறாரா அல்லது ஒரு நபித்தோழர் ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறாரா என்று பாரு. அந்த நபித்தோழர் சொன்ன கருத்தையும் அந்த தாபியை சொன்ன கருத்தையும் மட்டும் நீ பற்றி பிடிச்சுக்க, அதை தாண்டி இவர் அந்த விளக்க சொல்றாரு அவர் இந்த விளக்க சொல்றாரு அங்க போகவே போகாத. உனக்கு தேவை நபித்தோழர், உனக்கு தேவை தாபி, அவங்களுடைய கருத்தை மட்டும் ஏத்துக்க. அப்படி நீ அவங்களுடைய கருத்தை ஏத்துக்காம நீ போனா நீ நரகத்துல விழுவங்கிற, புரியுதா? அப்ப நரகத்துல விழுவன்னா என்ன அர்த்தம்? இவங்க வார்த்தைக்கு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க மூன்றாவது ஆதாரம் என்று சொல்லவில்லையே அப்படிம்பாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? குர்ஆன் எடுத்துக்கலைன்னா நரகத்துல விழுவன்னு சொல்றதுக்கு நியாயம் இருக்குது, ஹதீஸ் எடுத்துக்கலைன்னு சொன்னா நரகத்துல விழுவன்னு சொல்ற நியாயம் இருக்குது, நபித்தோழருடைய வார்த்தை எடுத்துக்கலைன்னா நரகத்துல விழுவன்னு சொல்ற அதிகாரம் யாருக்கு கொடுத்தது? ஒரு தனி மனிதருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது நரகத்துக்கு அழைத்து செல்லும் என்பது மார்க்கத்தில் எங்கே இருக்கிறது? ஒரு தனி மனிதரான நபித்தோழருடைய தாபியினுடைய கருத்துக்களை நாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் தான் சொர்க்கம், அப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகம் என்று எங்கே இருக்கிறது? ஏற்றுக்கொள்ளலைன்னா நரகம்னா குர்ஆன் ஹதீஸுக்கு சமமா தான ஆக்குறீங்க? அப்ப மூன்றாவது ஆதாரம் என்று நாங்கள் சொல்லவில்லையே என்று சொல்வதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானே, வெறும் மக்களை சந்திப்பதற்காக ஒரு பொது வழியில பேசுவதற்காக பேசப்படுகிற வார்த்தைகளாகத்தானே தெரிகிறது. அப்போ இவர்களுடைய கொள்கை என்பது சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களும் மூல ஆதாரம்தான், தாபியங்களும் மூல ஆதாரம்தான், அவர்களை பின்பற்றாமல் விடுவது என்பது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அவ்வளவு துணிச்சலாக பேசுறாங்கன்னா இறைவனுடைய அதிகாரத்தை எப்படி பங்கு போடுறாங்கன்னு பாருங்க. இதெல்லாம் எப்படி மார்க்கத்துக்கு முரணானதுங்கிறது நம்ம அடுத்தது வருவோம். இவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நாம தெரிஞ்சுப்போம். இவங்க எப்படி எல்லாம் மக்கள் மத்தியில வந்தா மாற்றி மாற்றி பேசுகிறார்கள் என்பதை நாம முதல்ல உணர்ந்து கொள்வோம். அவ ஆரம்பத்துல கேட்டாரே ஒரு கேள்வி, அந்த கேள்விக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சா? நாங்க எப்ப சொன்னோம் மூன்றாவது ஆதாரம், நாங்க எப்ப சொன்னோம்னு கேட்டாரே, அந்த கேள்விக்கு அடுத்து ஒரு பதில் சொல்லக்கூடியவர் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்றது அறியாமைங்கிறாரு. அடுத்து பேசுறவர் என்னன்னா, நபித்தோழருடைய தாபியினுடைய கருத்தை ஏற்க கூடாது என்பது அல்லது ஏற்க மாட்டோம் என்று மறுப்பது நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்றாரு. அப்ப இப்படியான முரண்பாடுகளை இவங்களுக்கு மத்தியில பார்க்கிறோம். அடுத்தது, இந்த நபித்தோழர்களுடைய வழியை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்று நாம இதுக்கு முன்னால் பார்த்தோமே, அவர் திரும்ப சொல்றாரு பாருங்க, 203வது கிளிப்பு போடுங்க. அடுத்து பாருங்க, ரெண்டாவது காரணம் என்ன? காரணம், சஹாபாக்களை ஏன் பின்பற்றணும், சஹாபாக்களை ஏன் பின்பற்றணும், சஹாபாக்களை ஏன் பின்பற்றணும், ஏன் அவங்களுடைய மார்க்க விளக்கத்தை ஏன் அவசியமா எடுக்கணும் என்று பார்த்தீங்கன்னா, அதுக்கு அப்ப இதுல இவர் என்ன சொல்றாரு, நபித்தோழர்களை அவசியம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அப்ப நபித்தோழர்களை பின்பற்றுவது இவர்களிடத்தில் உள்ள ஒரு கடமையான விஷயம், இவர்கள் நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை, இவர்களுடைய அகீதா சார்ந்த விஷயம். இவர்கள் நபித்தோழர்களை குர்ஆன் சுன்னா இடத்தில் தான் வைத்திருக்கிறார்கள் என்பது இந்த பேச்சுக்களின் மூலமாக தெரிகிறது.
நீ அதை எடுத்துக்கலைன்னா நரகத்துல விழுந்துருவேன், அப்படி எடுக்க கூடாதுன்னு சொன்னா அதை அறியாம அப்படின்லாம் சொல்றதன் மூலமாக இவர்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு கொடுக்கின்ற இடத்தை இந்த நபித்தோழர்களுடைய தாபீன்களுடைய கருத்துக்கு வழங்குகிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் பார்த்தோம்னா இவர்களுடைய அதிகாரப்பூர்வ மாத இதழ் அல் ஜன்னத் என்று சொல்லப்படக்கூடிய இவர்களுடைய அதிகாரப்பூர்வ மாத இதழ், அதுல 2016 வருடம் ஜூன் மாதம் அன்று வெளிவந்த இதழிலே அவர்கள் எழுதியிருக்கக்கூடியது நீங்களே பாருங்க. இதுல பாருங்க, இதுல இவங்க என்ன எழுதியிருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னும் சலஃபு சாலிஹீன்கள் வழியை பின்பற்றுவதை மார்க்கம் நம்மீது கடமையாகவும் ஆக்கியுள்ளது அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. அப்போ குர்ஆனை எப்படி பின்பற்றுவது மார்க்க கடமையோ, ஹதீஸை பின்பற்றுவது எப்படி மார்க்க கடமையோ, அதுபோல ஒரு மூன்றாவது கடமைதான் சலஃபு சாலிஹங்களுடைய வழியில் செல்வது, அதாவது நபித்தோழர்களுடைய வழியில், தாபீன்களுடைய வழியில், அவர்களுக்கு பின்பு வந்தவர்களுடைய வழியில் செல்வது மார்க்க கடமை என்று தங்களுடைய அதிகாரப்பூர்வ நூலில் எழுதியிருக்கிறார்கள். அப்ப அந்த கருத்தின் அடிப்படையில தான் இதை விட்டா நரகத்துல போய் நீ விழுவ, இப்படி சொல்லலைன்னா நீ அறியாமையில இருக்கிற, இப்படி எல்லாம் சொன்னதற்கு காரணம் இதை மார்க்க கடமையாக மார்க்க அடிப்படையாக அவர்கள் நம்பி இருக்கிறார்கள் என்பதை அவர்களுடைய எழுத்துக்களும் அவர்களுடைய பேச்சுக்களும் தெரிவிக்கிறது. இதை தெரியாமல் முதலாவது பேசியவர் இப்படியெல்லாம் நாங்க சொன்னோங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்ப அவருக்கு தெரியல போல இருக்கு, அவரை ஏதோ திடீர்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்களா, இல்ல அவர் வந்து புதுசா இந்த கொள்கையில நுழைஞ்சிருக்கிறாரா, அல்லது அவர் வந்து இந்த கொள்கையை பற்றி தெளிவில்லாமல் இருக்கிறாரா அப்படிங்கறது தெரியல. இந்த அவர்களுடைய எழுத்துக்களும் அவர்களுடைய பெரும்பான்மையான சலஃபிகளுடைய பேச்சுக்களும் இதை ஒரு மார்க்க கடமை போலத்தான் காட்டுகிறது என்பதை நாம பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா நபித்தோழரை பின்பற்றாமல் வேற யார நாம பின்பற்றது, நாம பின்பற்றதா இருந்தா யாரதான் பின்பற்றணும், நபித்தோழர்களை தான் பின்பற்றணும் அப்படின்னு இவர்களுடைய அமைப்பின் நிறுவனரே சொல்லுகிறார். பாருங்க 125வது கிளிப்ப போடுங்க. அல்லாஹ் பொருத்தி கொண்டார், இப்படி பொருத்தத்துக்குரியவர்கள் நபித்தோழர்கள். சரி, நபித்தோழர்களுடைய வழியை பின்பற்றாம இன்னைக்கு நேற்று வந்த புறம்போக்குகளே அவங்க வழியா பின்பற்றணும், அட யார் வழியா பின்பற்றணும். அல்ல, அப்ப இவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா, சஹாபாக்களை பின்பற்றாம வேற யார பின்பற்றது, பின்பற்றதா இருந்தா அவங்களதான பின்பற்றணும் அப்படின்னு தன்னுடைய பேச்சில் ஒரு அழுத்தத்தை, இந்த சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்பதில ஒரு கூடுதல் அழுத்தத்தை இவர் கொடுப்பதை பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, இன்னொருவர் அவர் என்ன பண்றாரு, இன்னும் கொஞ்சம் கூட போய் சஹாபாக்களுக்கும் வஹி வரும் அப்படிங்கறதையே தெளிவாக டிக்ளேர் பண்றார். 130வது கிளிப் போடுங்க. சரி, ஏதாவது கேள்வி ஒன்று கேள்வி வைக்கிறாங்க, யாருக்கு வஹி வருகிறதோ அவங்களதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாருக்கு வஹி இல்லையோ அவங்க ஏற்றுக்கொள்ள கூடாது, சஹாபாக்களுக்கு வஹி இல்லை அதனால ஏற்றுக்கொள்ள கூடாது அப்படின்னு ஒரு லாஜிக் சொல்றாங்க. இவங்க சொல்ற மாதிரி யாராவது தூதர் வந்தாதான் வஹீன் இல்லை, ஏற்கனவே வஹீன் மூலமாக வந்த குர்ஆனையும் ஹதீஸையும் அடிப்படையாக வைத்து அதை சரியாக விளங்கி யார் சொல்லுகிறார்களோ அவை அனைத்துமே வஹீதான். சஹாபாக்களை பின்பற்றலாமா வேணாமாங்கிறதுக்கு ரெண்டு ஆதாரம் சொல்லிட்டேன். அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, நபித்தோழர்கள் சொல்லுதும் வஹீதான், அப்ப நபிமார்களுக்கு மட்டும்தான் வஹி வரும் என்பது இல்லை, அப்ப நபிமார்களுக்கு மட்டும்தான் வஹி வரும் என்பது இல்லைன்னா அவர் என்ன சொல்றாரு, அப்ப நபித்தோழர்கள் சொல்வதும் வஹிதான், நபித்தோழர்கள் சொன்னதும் வஹியின் அடிப்படையில் தான் சொன்னார்கள் என்பதை சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இத சொன்னாதான் காதியானிகள் வந்து எங்களுடைய தூதருக்கு வந்து வஹி வந்துச்சுன்னு சொல்லுவானே. யாரெல்லாம் தூதர்கள் என்று தங்களை வாதிடுகிறார்களோ அவர்களுடைய கொள்கையை வலு சேர்க்கின்ற மாதிரி அல்லவா உங்களுடைய கொள்கை இருக்கிறது, நபிமார்களுக்கு மட்டும் வஹி வராது மற்றவர்களுக்கும் வஹி வரும் என்பதை இவர் பதிவிடக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப இதுல என்ன பார்க்கணும்னா, வஹியை மட்டும்தானே நீங்க பின்பற்ற சொல்றீங்க, வஹியை மட்டும் பின்பற்ற சொல்லுகின்ற அடிப்படைகளை வைத்து தானே சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுன்னு சொல்றீங்க, நாங்க சஹாபாக்களுக்கே வஹி வருதுன்னு சொல்லிட்டா அப்ப எதை வச்சு மறுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்களுடைய பதிவுகள். அப்ப நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த மார்க்கத்தில் பின்பற்ற தகுதியானது வஹி செய்தி மட்டும்தான்.
அந்த வஹீ செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்றுப்பெற்று விட்டது. அவர்களுக்கு பிறகு யாருக்கும் வஹீ அருளப்படாது. அவர்களுக்கு பிறகு வானிலிருந்து வரக்கூடிய வஹீ நின்று போய்விட்டது. அதைத்தான் மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. சஹாபாக்களை அப்படித்தான் புரிந்து வைத்திருந்தார்கள், அப்படித்தான் நம்பியிருந்தார்கள். உம்மு ஐமன் என்கின்ற ஒரு நபி தோழியர், அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அபுபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சந்திக்க போறாங்க. சந்திக்க போனா அந்த பெண்மணி, அந்த வயோதிக பெண்மணி கடுமையாக அழுகிறார்கள். அப்ப ரெண்டு பேர் நினைக்கிறாங்க, நம்ம ரசூலுல்லாஹ் உயிரோடு இருந்திருந்தா நம்ம கூட வந்திருப்பாங்க. அப்ப ரசூல் நாம மட்டும் தனியா வந்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய நினைப்பு வந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்ததுதான் இந்த பெண்மணி அழுறாங்க போல அப்படின்னு இவங்களா நினைச்சுக்கிட்டு ஆறுதல் சொல்றாங்க. கவலைப்படாதீங்க, ரசூல்லாவுக்கு சிறந்த அந்தஸ்து இருக்குது, சிறந்த கூலி இருக்குது அப்படின்னு அவங்களுடைய மறுமை வாழ்க்கை குறித்து சொல்லி அந்த பெண்மணிக்கு ஆறுதல் சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணி சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் இனிமேல் நமக்கு வானிலிருந்து வரக்கூடிய வஹீ செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வேறு யாருக்கும் வராது. வானிலிருந்து வரக்கூடிய வஹீ செய்தி இன்கத்தா மின சமா, வானிலிருந்து நின்று போய்விட்டதே என்றுதான் நான் கவலையில் அழுகிறேன். வஹி வந்துகிட்டு இருந்தா நம்மளை கண்டிக்கும், நமக்கு நன்மைகளை இன்னும் கூடுதலா சொல்லித்தரும், நிறைய செய்திகளை தெரிஞ்சுக்கலாம். இப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு வஹி நின்று போய் விட்டது, வஹி நின்று போன கவலையில நான் அழுறேன் அப்படின்னு அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களுடைய நம்பிக்கையே வஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முற்று பெற்று விட்டது, அவர்களோடு முடிந்து விட்டது என்கின்ற பொழுது சஹாபாக்களுக்கு வஹி வரும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தங்களுடைய கொள்கையை மக்கள் மத்தியிலே நிறுவுவதற்காக திருத்தி கொள்ள மனமில்லாமல் தங்களுடைய கொள்கையை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக எதையும் சொல்ல துணிகிறார்கள் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம்.